தமிழக வெற்றி கழகம் 26 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதை பல கட்சிகள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்களும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. நீட் விலக்கு, நீட் எக்ஸாம்னால கிராமப்புற மாணவர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, அதனால இந்த நீட் எக்ஸாமுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆவின் பால் விலை உயர்வை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. மின்சார உயர்வை கட்டுக்குள்ள வைக்கணும், மாதம் மாதம் இந்த கணக்கீட்டு முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்க இருக்க மீடியா வந்து ஃப்ரீடமா இருக்கணும், யாருனாலே அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. பரந்தூர்ல வந்து விமானம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க. இங்க விமான நிலையம் அமைச்சாங்கன்னா இதனால சென்னையில பாத்தீங்கன்னா மழை காலத்துல சென்னைக்கு அதிக பாதிப்பு வரும். இதனாலன்னா அங்க பல ஏரிகளும் குளங்களும் அமைஞ்சிருக்கு. இதை மூடிட்டு விமான நிலையம் அமைக்கிறதுனால அங்க நிக்கிற தண்ணி வேற வழியே இல்லாம சென்னைக்குள்ளதான் வரும். அதனால இதை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க. மியூசியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேரர், சோழர், பாண்டியர்கள் இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான மியூசியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. வயதானவர்கள் வந்து அதிகமா இருக்கனால அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பல ஏற்பாடுகள் பண்ணணும், அதற்கான தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் நடக்கிற மெட்ரோ பணிகள் விரைந்து முடிக்கப்படணும், அதற்கான தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஈழத்தமிழோட உரிமைகள் வந்து பாதுகாப்பா இருக்கணும், அதற்கான தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழக மீனவர்கள் வந்து கடல்ல மீன் பிடிக்கிறப்ப அடிக்கடி இலங்கை கடற்படையினால கைது செய்யப்படுறதும் படகுகள் பறிக்கப்பட்டு உடைக்கப்படுறதும் நம்மள அவங்க தாக்குறதும் தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கு. இது வந்து இனிமேல் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இலங்கைக்கான இந்திய தூதர் வந்து தமிழரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. காயிதே மில்லத் அவர்கள் பேர்ல அரசு விருதுகள் வந்து கொடுக்கப்படணும், இஸ்லாமியோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும், இந்த மாதிரி இதுக்கான தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. மும்மொழி கொள்கை திட்டம் வந்து அமல்படுத்தக்கூடாது, இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு.